வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம். இது சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். சரி, போன வார எபிசோட்லாம் பார்த்துருப்பீங்க, சூப்பரான ஒரு கிளாசிக்கல் சுற்றுலா நாங்கள் வந்து இப்போ இருக்கோம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து இந்த கிளாசிக்கல் சுற்றுல இந்த எபிசோட்ல நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த எபிசோட்ல எப்பவும் போலவே வந்து 5 பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பீங்க, அதுக்கப்புறமா அடுத்த வாரம் 5 பெர்ஃபார்மன்ஸ். எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா பரத்வாஜ் சார் ஆஸ் யூஷுவல் எண்டில் அவரோட பாயிண்ட்ஸை கொடுப்பாரு, அதை வச்சு நாம கூட்டி கழிச்சு பார்த்து எலிமினேஷன் நடத்த போறோம். முதலாவதா எங்களுடைய லீடர், நம்மளுடைய சிங்கம், இந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லலாமா சார்? பரத்வாஜ் சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆக்சுவலி லாஸ்ட் வீக் தான் மீட் பண்ணோம் ஒரு இசை ஒரு ஒரு பாட்டு சம்பந்தமான விஷயத்துக்கு. இல்ல, ஞாபகம் இருக்கு. உடனே திடீர்னு மீட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல சார். சொல்லுங்க, இந்த கிளாசிக்கல் ரவுண்ட் பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? முதல்ல எனக்கு சவாலா இருக்கும் போல உங்களுக்கு சவாலா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கண்டிப்பா குழந்தைகள் முதல்ல பாடுவாங்க. எனக்கு என்ன இந்த கிளாசிக்கல் ரவுண்ட்ல பிடிச்சதுன்னா, எல்லா பாடல் செலெக்ஷன் ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப கஷ்டமான பாடல்கள், அதாவது சின்ன குழந்தைகள் பாடுற பாடல் இல்லை. ஆனால் அவங்க எவ்வளோ தைரியமாக அந்த பாடலை எடுத்து இன்றைக்கி பாடுறாங்கிறபோது ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் அவங்களுடைய அந்த தன்னம்பிக்கை தெரியுது. அண்டு ஒவ்வொரு தி வெவ்வேறு எபிசோடில் வந்து அவங்க எவ்வளோ முன்னுக்கு வந்திருக்காங்க தெரியுது. ரொம்ப ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு அறிகுறி ஃபார் எ குட் ப்ரோக்ராம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் வெரி ஈகர் டு லிசன் டு தெம். ஓகே சார், வெல்கம். நாம் அடுத்த ஜட்ஜை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய ஸ்டான்லி அண்ணா வணக்கம். எங்களுடைய அடுத்த அந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ண வேணாம்னு நான் மைண்டுக்கு சொல்லி சொல்லி எனக்கே வெறுத்துருச்சு. சரி, ஓகே, வேற ஏதாவது வார்த்தை யூஸ் பண்ணுவோம். என்றும் தீப ஒளியுடன் என்ன சொல்லலாம்? தீபாவளி ஷோ முடிச்சுட்டு வந்திருக்கியா தம்பி? குரல் கேட்டதும் தெரிஞ்சிருக்கும். நம்மளோட அம்சத்துணி அக்கா வணக்கம். வணக்கம். நம்மளோட டீம் லீடர்ஸ்ல முதலாவதா நம்ம ராய் ஜாக்சன், என்னோட சைல்ட், என்ன இருந்தாலும் எனக்கு குழந்தை மாதிரி. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அடுத்த குழந்தை நம்ம மனோஜ். வணக்கம். வணக்கம் மனோஜ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தர்ஷன். நல்லா இருக்கீங்களா? அடுத்த டீம் லீடரை வந்து நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வஃபா குறும்புக்கார பைய, இப்ப பேசுறத பார்த்தா தெரியும் குறும்புக்கார பைய, சின்னதுல இருந்து அப்படிதான். வணக்கம். வணக்கம் குருநாதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? எனக்கு ஏத்த ஒரு சிஷ்யன் தேவை அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஏத்த மாதிரி ஒரு சிஷ்யனை கொடுங்க. வர்றதெல்லாம் வந்து குழப்படியா தான் இருக்கு. இந்த வப்பா ராய் ஜாக்சன் இந்த மாதிரி குழப்படி குழந்தைகளா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு நல்ல சிஷ்யனை கொடுத்தா என்ன? தவம் இருந்தீங்க. தவம் இருந்தேன். சரியா சொன்னாரு, தவம் இருந்தேன். தாடி தான் வளரல, தவம் இருந்தேன். ஆனா அதுக்கேத்த மாதிரி ஒரு குழந்தை இந்த அபரன். மரியாதை மரியாதை. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க? சரி, ஓகே. பாப்போம் பாப்போம் இந்த எபிசோட்ல. நாங்க இப்ப எனக்கு கீழே நீங்க எப்படி வளர்ந்தீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு கீழே சில குழந்தைகள் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள நீங்க கணக்கில் எடுத்து சரியா கவனம் எடுத்து அவங்கள நீங்க என்ன செய்யணும்? ட்ரெயின் பண்ணணும். ஓகே, இப்போ அடுத்ததா இந்த மேடைய அதிர வைக்க போற நம்மளோட இசைக்குழு. இசைக்குழுவும் கூட இசைக்குழுவோட தலைவர் கூட ஒரு காலத்துல நானும் அவரும் மீட்டாத வீணை இல்ல, தட்டாத தாளம் இல்ல. இப்பதான் கொஞ்சம் அந்த நான் இந்த ஷோ வந்து பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கொஞ்சம் அந்த இசை விஷயங்களை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் ஃப்ரீயா கேப் விட்டு இருக்கேன். அதன் பிரகாரம் அவர் சரியா நடந்துகிட்டு இருக்காரு. நம்ம வெல்கம் பண்ணிடலாம் நம்மளுடைய விசாரத ரத்னம் ரத்னதுரை அண்ணா அவர்களும் அவருடைய தலைமையிலான ரிதம் ஸ்டார்ஸ் இசை குழுவினரும். நம்ம இந்த நிகழ்ச்சியில முதலாவது பெர்ஃபார்மன்ஸுக்கு போக போறோம். இப்ப எல்லாருமே வந்து சீரியஸ் ஆகணும், ஏன்னா இந்த ரவுண்ட்ல எலிமினேஷன் இருக்கு. ஓகே, இந்த 5 பேரும் வந்து போட்டியிட்டதுக்கு அப்புறமா அடுத்த வாரம் தான் யாரு வெளியே போக போறாங்க அப்படிலாம் பார்க்க போறோம். ஓகே, அதெல்லாம் ஏன் வந்து நாம ஞாபகப்படுத்திட்டு இருக்கணும். பெர்ஃபார்மன்ஸுக்கு போகலாம். முதலாவது பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க வராங்க ரசிகா. ரசிகா இந்த முறை
இந்த ரவுண்டில் ஃபஸ்ட்டாக பாடியிருக்கிறேன். அவள் இவ்வளோ காலம் பாடின பாடல்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க, வெவ்வேறு ஜோனராக பாடிருப்பா, ஃபோக்லோர் சரியாக ஒரு கிராமத்திய அந்த குரல் அப்படியே அச்சசல் ரசிகாக்கிட்ட இருக்கு. எனக்காக நீ அழுதாகியில் நடக்கும் இந்த இடங்கள்ல ராயனாவும் தயாபரணனாவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இந்த இடங்களை எனக்கு கணக்காக சொல்லி கொடுத்தாங்க, நல்ல ட்ரைனிங் பண்ணாங்க. இதில் நல்ல பெஸ்ட் பர்ஃபார்மராக வருவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த பாட்டு மிகவும் கஷ்டமான ஒரு பாட்டு, கிளாசிக்கல் தெரிஞ்சவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமான பாட்டு தான். பட் இவ அருமையாக பாடுவான்னு நம்பிக்கை இருக்குது, ஏன்னா இவரோட வாய்ஸில் எக்கச்சக்கமான வேரியேஷன் இயற்கையாகவே விழுது. ஸோ சுதி விலகாமல் இவன் பாடுனா இவர் தான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பாட்டு.
சொல்லுங்க. ரஷிகா, ரியலி 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 சூப்பர் ரஷிகா. உண்மையா இசைன்றது சிலருக்கு வரமா கிடைக்கும், ரஷிகாவுக்கு வரமா கிடைச்சிருக்கிறது தான் நான் நினைக்கிறேன். அடிப்படையில் எந்த விதமான பயிற்சிகளும் இசை அறிவுகளும் கல்வி தொடர்பாக இசையில் பயிற்சிகள் மேற்கொள்ளாமலே இந்த அளவுக்கு ரசிகா பாடுறாண்டா, இவளை மட்டும் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணா உண்மையாக ஐ டேம் ஷுவர் இலங்கையில் ஒரு மிகப்பெரிய பாடகியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தேங்க்யூ. என்னண்டா சாதாரண பாட்டு இல்லை, நாலு ராகங்கள் மாறுது. பந்துராளி, ரஞ்சினி, சிந்து பைரவி, மோகனம். அவ்வளவும் சரியா சொல்லி அவளுக்கு தெரிஞ்ச அளவு பாடுறாள், ஆனா அங்கங்க சின்ன சின்ன சுரஸ்தான மிஸ்டேக்ஸ்கள் இருந்தது. ஷோ முடிஞ்சாலும் என்னாலான உதவிகள் எல்லாத்தையும் நான் ரசிகாக்கு செய்வேன். என்ன கமெண்ட்ஸ்? இப்படி ஒரு பாட்டு இந்த ஸ்டேஜில் கொண்டாந்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ், சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. இந்த இசை கோர்வையில் வர பாடல் சரியான முறையாக சங்கீதம் கற்றவங்க கூட நிறைய பிழைகள் விட நிறைய சான்ஸ் இருக்குது இந்த பாட்டில். அந்த மாதிரி இடங்கள் நோட்ஸ் நீங்கள் ரொம்ப ஒரு சில இடங்களில் பிச்சிங் கொஞ்சம் அங்கங்கே போனாலும், ஆனால் நீங்கள் அந்த கொடுத்த அந்த எஃபர்ட் வந்து ரொம்ப பாராட்டத்தக்கு. அதாவது இவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு இன்போர்ன் டேலண்ட் இருக்குது இவங்கக்கிட்ட. இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப நல்ல ப்ளஸ் பாயிண்ட்னா இவங்க தாளக்கட்டு ரொம்ப நல்லா இருக்குது இவங்களுக்கு, தாளத்தோடைய அறிவு. ஸ்ருதி வந்து அங்கங்கே கொஞ்சம் அதுக்கு நிறைய இடத்துல போச்சு, ஆனால் ஷீ இஸ் நேச்சுரலி கிஃப்டட் சிங்கர். நீங்கள் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கற்றுக்கணும். ஓகே, ஒவ்வொரு லைனும் அது கொஞ்சம் அலட்சியமாக இருந்து விட்டுட்டிங்களோ தோன்றது எனக்கு. நேச்சுரலாக உங்களுக்கு பாட்டு வர்றதுனால நீங்கள் வந்து அந்த ஃபோக்கஸ் பண்ணல, நல்லா கற்றுக்கணும். ஓகே, சரியாக ஒரு லைன் சரியாக வர வரைக்கும் அதை விடக்கூடாது. பட் ஓவரால் ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ், வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ நாங்கள் வந்து பாயிண்ட்ஸ் கேட்கலாம். அம்சத்தினேக்கா, என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம்? 16 பாயிண்ட்ஸ் வாங்கியாச்சு. டீம் லீடர் கிட்ட பேசு. ஒவ்வொரு இடங்கள் வரும்போது எனக்கு பயம் இருந்தது அவ ஸ்ருதி விலகிடுவாளோ, ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரசிகா, சூப்பராக பாடினேன். பரத்வாஜ் சார் வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் சார். சொல்லுங்க சார். அந்த பாட்டு கேட்கும்போது அந்த ஒரிஜினல் பாட்டை பார்க்குற மாதிரி எனக்கு இருந்தது. முக்கியமாக அந்த கடைசி சரணம் வந்து ரொம்ப அப்படியே தத்ரூபமாக அது மாதிரி இருந்துச்சு. பாருங்க. வாவ். ஓகே ரஷிகா, நீங்கள் வந்து ஒரிஜினல் மாதிரியே பாடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுரக்கோர்வை ஏதாவது சொல்லி காட்டுங்க சார். இல்லை இல்லை, நான் இருக்க நீங்கள் சொல்லித்தந்தா தான் சொல்கிறேன். சும்மா ஏதாவது நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் பண்ணுங்க. சனி பசானி பசானி பமரே சா, திரும்ப கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க. அப்படி மறந்துட்டீங்க. சா 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 சனி பசானி பசானி பமரே சா. நான் நீ போட்டாமே சனி பண்ணாலும் போட்டா பலாகணம். அடுத்த விஷயத்துக்கு போகலாம். அதாவது இன்னையோட 15 போட்டியாளர்களோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்து முடிக்க போகிறீங்க. இன்னும் மீதம் இருக்கிறது வந்து 5 பேர். அந்த 5 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடுத்த வாரம் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போது இந்த எபிசோடில் 2nd பெர்ஃபார்மன்ஸ், அதை கொடுக்குறதுக்காக வராங்க பதிலையிலேருந்து திவான்யா ஹிமாத்ரி. டிவன்யாவை பற்றி பார்க்க போனால், டிவன்யா ஒரு அருமையான ஒரு குரல் வளம், ஒரு மெல்லிய குரல் வளம் கொண்டிருக்கிறா. அவங்க வந்து அந்த வாயை திறந்து கொஞ்சம் சத்தமாக பாடுவாளாக இருந்தால் சூப்பராக பாடுவாள். எனக்கு பெரிய ஒரு டஃப்பான ஒரு சேலஞ்சாக தான் இருக்குது. அதுலேயும் நான் சில கஷ்டமான இடங்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாட்டு வந்து நலந்தானா, அந்த பாட்டு வந்து கொஞ்சம் அந்த அந்த ஃபீலை கொடுத்து பாடுவாளாக இருந்தால் நிச்சயமாக அவள் வின் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. நிறைய சங்கதிகள், ஸ்வரங்கள், ஜதிகள்லாம் இருந்தது. அப்போ இந்த சங்கதிகள்லாம் எடுத்தோடனே வரலை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்.
என்ன கமெண்ட்ஸ் கொடுக்க போறீங்க? ஃபிஷிங் எல்லாம் நல்லா இருந்தது, தாளக்கட்டு எல்லாம் நல்லம். ஆனால் என்னன்னு சொன்னால், இந்த போட்டி இவ்வளவு தூரம் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது, அவங்க எடுத்த சாங்ஸோட கம்பேர் பண்ணும்போது, இந்த பாட்டுக்கு இன்னும் நீங்கள் நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கலாம். அதாவது இந்த பாட்டுகள் நிறைய இடங்கள் அந்த வேரியேஷன் எக்ஸாக்டாக அந்த இடத்துல வந்து சேரல. அடுத்த சுற்றுகளெல்லாம் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வளர்த்துறேன். ஆல் தி பெஸ்ட். சொல்லுங்க, என்ன கமெண்ட்ஸ்? நல்லா பாடியிருந்தீங்க. அதாவது திவன்யாட வேர்ஷனில் இந்த சாங் கேட்ட மாதிரி இருந்தது. அந்த பாட்டில் ஒரு ட்ரா, அந்த ஃபுல் பாட்டிலையுமே அந்த லிரிக் கண்டென்ட்டை டெலிவர் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ஸில் ஒரு ட்ராமாவாக அந்த பாடியிருப்பாங்க. எக்ஸாக்டாக அந்த கண் பட்டதால் வந்து மீனில் அந்த இடமெல்லாம் சரியான உருக்கமாக பாடியிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளட்டாக வந்த மாதிரி இருந்தது. பாட்டு வடிவா செய்திருக்கலாம், உங்களால் ஏலும். நல்ல ஸ்லோ டெம்போல தான் போகுது. கொஞ்சம் இன்னும் கவனிச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கண்டா நீங்க அதை செய்திருக்கலாம் நான் நம்புறேன். இந்த பாட்டு வந்து ஒரு நல்ல செலெக்ஷன், பிகாஸ் இந்த ராகம் வந்து ரொம்ப பாப்புலர் ராகம். இந்த பாட்டில் இந்த ராகத்தை எந்த பாட்டு போட்டாலும் நல்லா இருக்கும். ரெண்டாவது, அருமையான கொன்னக்கோல் மற்றும் சப்போர்ட் பண்ண அவருக்கு மிகப்பெரிய ஒரு தலைவர். மற்ற எல்லாம் சப்போர்ட் இருந்தது, ஆனால் கூட வந்து அந்த அந்த இதை நீங்கள் இன்னும் நல்லா பயன்படுத்திக்கலாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே ஸ்டான்லி அண்ணா, என்ன பாயிண்ட்ஸ்? 6. ஓகே, 12 புள்ளிகள் எடுத்துருக்கீங்க. நாங்கள் வந்து லீடர் கிட்ட பேசலாம். லீடர், முடிஞ்ச அளவுக்கு அவங்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஜட்ஜஸ் சொன்ன குறைகளை அடுத்த தடவை நியமித்து செஞ்சு நாங்கள் சரியாக செய்வோம். கரெக்டாக. 3rd பக்கம் மட்டும் போக போகிறோம். அது கொடுக்குறதா வராரு. ஹேட்டன்லேருந்து லிபிஷர். லிபிஷன் அவன்ட ஒரு குரல், ஒரு வித்தியாசம். எல்லா பாட்டும் சமாளித்து பாடிடுவான். இன்னைக்கு பாட போகிற ரவுண்ட் வந்து கிளாசிக்கல் ரவுண்ட். கஷ்டமான ரவுண்ட் தான் இருந்தாலும் அந்த பாட்டில் நிறைய கஷ்டம்லாம் இருக்குது. அது எங்கள் டீம் லீடர் நல்ல ஒரு ப்ராக்டிஸ்லாம் கொடுத்துருக்காரு. அவன்கிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொன்னால் அந்த பாட்டை வந்து பாவமாக பாடிடுவான். முத பல்லவியில் அழகிய ராகம்ங்கிற அந்த ஒரு வரியில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். கலக்குவேட்டு நம்பிக்கை இருக்குது. அதிசய ராகம், அதில் வந்து சில சில சங்கதிகள் அவனுக்கு கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்துருக்குறேன். அவன் அந்த மேடையில் அந்த பாட்டை பாடுவானா இருந்தால் எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படி பாடப்படணும் தெரியலை, பார்ப்போம். அதிசய ராகம் ஆனந்த
பாடுறா, எப்படி பாடினாரு? நிறைய இடங்கள், நிறைய சங்கதிகளோட வரும், அதெல்லாம் கொஞ்சம் லிமிட்டட் எடிஷன் மாதிரி இருக்குது. நீங்க பாடினது சங்கதிகள் எல்லாம் நீக்கி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பாடியிருக்கிறீங்க. பரவாயில்ல, இவ்வளவு தூரம் பாடினது பெரிய விஷயம், ஆனால் போட்டி சூடு பிடிச்சு கொண்டு இருக்குது. நிறைய இடங்கள், வேரியேஷன்ஸ் சரி, பிச்சிங்கும் சரி, லேண்டிங் நோட்ஸ், எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் விலகல் தான் நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த பாட்டு இன்னும் நீங்கள் பாடிக்கலாம், ஏன்னா உங்கள்கிட்ட நான் இன்னும் எதிர்பார்த்துருந்தேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். பரதா சார் சொல்லுங்கள். கிளாசிக்கல் ரவுண்டு கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி ஒவ்வொரு பாட்டும் அப்படியே வந்து சொல்லுவாங்கல்ல, ஐகானிக் சாங்ஸ், அதாவது தமிழ் திரை இசையில் வந்து இருக்கிற ஒவ்வொரு முத்துக்களை எடுத்து பாடுறாங்க இவங்க. அப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு நல்ல விஷயமும் சரி அதில் ஒரு பிரச்சனையும் இருக்குது. எப்படின்னா அதோடைய பெஸ்ட்டு நம்ம கேட்டுக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் விலகினா கூட நமக்கு வந்து எவ்வளவு இப்படி 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 இருக்கேன்னு ஒரு கஷ்டப்பட்டது. ஆனால் இவங்களோட முயற்சி அது ரொம்ப பாராட்டத்தக்கது. அசைவுகள்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். எனக்கு கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி லிமிட்டட் எடிஷனாக இருந்தது, எடிஷனாக இருந்தது உங்களோட பாடல். ஆல் தி பெஸ்ட். ஓகே அசோதனி அக்கா, பாயிண்ட்ஸ் கொடுங்க. 6 ஸ்டான்லி அண்ணன், 6. ஓகே, 12 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கீங்க. பரதோத் சாரோட பாயிண்ட்ஸ் வந்து எபிசோடோட எண்டில் தான் தெரியும். இப்போ நாம் வந்து டீம் லீடர்கிட்ட பேசலாம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. மிக கஷ்டமான ஒரு பாடல் இந்த பாடல், எளிதில் பாட முடியாது. அந்த சங்கதிகள் எல்லாம் அப்படியே அடுக்கடுக்காக போட்டுருவார். அப்போ அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன். அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் பண்ணியிருக்கிறார். அடுத்தடுத்த சுற்றுவள்ளையும் அவர் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவனுக்கு நல்ல பயிற்சியை கொடுப்பேன். அந்த ராகம் சேஞ்ச் ஓவர் நல்லாவே செய்திருந்தார், அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. கரெக்டாக இங்கேலேருந்து அந்த பைரவிக்கு மாறும்போது அழகாக நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணார். அந்த சேஞ்ச் ஓவர் எல்லாம் நல்லா இருந்தது, நிறைய ப்ளஸஸ் இருந்தது. தேவரனா நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ வந்து எங்களுக்காக அந்த விஷயத்தை வந்து நீங்கள் எங்களுக்காக பாடி காட்டுறீங்க. அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம். சரி, நம்மளோட நிகழ்ச்சி முதல்ல நான் சொன்ன மாதிரியே சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கு. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு வந்து எல்லாருமே எதிர்பார்ப்போட இருக்கீங்க. அடுத்த பெர்ஃபார்மன்ஸுக்கு போகலாம். அடுத்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க வராரு ஜஃப்னாவை சேர்ந்த தருண். கிடைத்த பாட்டு வந்து டஃப்பான பாட்டு தான், நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். ப்ராக்டிஸ் பண்ணலையும் சின்ன சின்ன பிள்ளைகள் இருந்தது, அதங்க டீம் லீடர்ஸ்டையும் பேரண்ட்ஸ்டையும் கேட்டு நான் படித்தேன். தருண் வந்து ஒரு பெர்ஃபார்மர்னு தான் சொல்லலாம், பெர்ஃபார்மர். அடுத்து அவர் இந்த பிள்ளைகள்கிட்ட இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்குது என்னன்னு சொன்னால், பாவம்ன்ற ஒன்று அவன்கிட்ட இருக்குது. அந்த பாவம் தான் அவனை அதை பாட வைக்கிறது நான் நினைக்கிறேன். இந்த வயசுலேயும் கூட ஃபைனல் வரைக்கும் போவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. குவார்ட்டர் ஃபைனல் வரைக்கும் இப்போ வந்திருக்கிறேன், அதுவே எனக்கு கிடைச்ச பெரிய விஷயம். ஜனனி 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 ஜனனி.
பாட்டுக்கு அவர் உண்மையிலேயே பெஸ்ட் செஞ்சுருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். பல்லவி அங்கங்கே கொஞ்சம் முதல் வந்த உடனே இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் சரணத்தில் அவர் பிடிச்சிட்டாரு. நான் நினைக்கல தருண் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு இன்றைக்கு. ஆல் தி பெஸ்ட். வாவ், அம்சுதனியாக்கா சொல்லுங்கள். ஓரளவு ஸ்மூதாக பாடி முடிச்சிட்டிங்க. முன்னுக்கு தொகையரால் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க, கொஞ்சம் ஆஃப் நோட்ஸ் போச்சு. மற்றது பல்லவி ஸ்டார்டிங் பிகினிங்லேயும் கொஞ்சம் அங்கங்கே ஸ்ருதி விலகல் தெரிஞ்சுதா உங்களுக்கு? விட்ட பிள்ளையில் தெரியும் தானே? ரைட். ஒரே ஒரு விஷயம் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், போட்டி சூடு பிடிக்குது. உங்களோட முழு வில் பவரையும் காட்டுற மாதிரியான சாங்ஸை வடிவாக இந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ணுங்க. பரத்வாஜ் சார் சொல்லுங்கள். எனக்கு இவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சொல்லுவாங்களே, தன்னம்பிக்கை. இந்த சின்ன வயசுலேயே இந்த இவர்கிட்ட நல்ல தன்னம்பிக்கை இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து இவரை எந்த, அதாவது எதுக்கெடுத்தாலும் ஒரு ஆடம் போடுவார் இவர். இந்த பாட்டில் வந்து கஷ்டப்பட்டு தன்னை வந்து அடக்கி வச்சுருந்தார். இஸ் எ நேச்சுரல் மியூசிக். அவர் என்ன சொல்கிறது, ஆர்டிஸ்ட். ஆல் தி பெஸ்ட். என்ன பாயிண்ட்ஸ்? 7. அம்சதோனியாக்கா என்ன பாயிண்ட்ஸ்? 5. ஓகே. ஸோ வந்து 12 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க தருண். வரதா சார் வந்து அவரோட பாயிண்ட்ஸ் அப்புறமா தருவார். இப்போ நாங்கள் வந்து லீடர் கிட்ட பேசலாம். லீடர், அவன் கலக்கிட்டான். என்னை பொறுத்தவரையில் தருண் சூப்பர் ஆக்டர்னு சொல்லுவேன். அவர் பெர்ஃபார்மர், சிங்கர், அவர் எல்லாம். இன்னைக்கு எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறவர் அவர் தான், எல்லாமே அவர் தான். சரி, இந்த எபிசோடோட கடைசி பெர்ஃபார்மன்ஸுக்கு இப்போ நாங்கள் போக போகிறோம். அந்த பெர்ஃபார்மன்ஸை இன்னும் கொஞ்சம் சூப்பராக கொடுக்குறதுக்காக வராங்க பசரையிலேருந்து நிவேதினி. நிவேதினிக்கு அழகான ஸ்வீட்டான ஒரு வாய்ஸ் இருக்குது. அந்த வாய்ஸை வச்சு தான் இவன் இந்த ரவுனுக்கு கிளாசிக்கல் ரவுண்ட் வரைக்கும் வந்திருக்கிறான். அடுத்த ரவுண்டுகளுக்கு போவான்னு எனக்கு நிச்சயமா தெரியும். கண்ணோடு கண்முதெல்லாம், இது வந்து நித்யஸ்ரீ மகாதேவனால் பாடப்பட்ட ஒரு பாட்டு. இதில் உள்ள சுரவரிசைகள் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு சுரவரிசைகள். ஹை பீச், லோ பீச் போயிட்டு வரும். அந்த ஹை பீச் போகக்குள்ள அவ கொஞ்சம் பதட்டமாக வருது. அந்த அவுட் ஆயிடுமோன்ற ஒரு பயம். அந்த பயம் மட்டும் இல்லைன்னு சொன்னால் அவ கடைசி லெவல் வரைக்கும் போகிறதுக்குரிய சான்ஸ் இருக்குது. அந்த பயத்தை நான் இல்லை மாக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் பார்ப்போம் அவ எப்படி பார்க்கும். அக்கா நிவேதினி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க?
ஸ்டார்டிங் ஓகே, கொஞ்சம் அந்த ஸ்வரம் ஓப்பனிங் கொஞ்சம் ஓகேயாக இருந்தது. பல்லவியிலேருந்து மிச்சம் மிச்ச இடங்கள் போக 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 அப்படியே ஸ்ருதியிலேருந்து ஒரு நோட் கீழே குறைஞ்சே தான் பாடிட்டு வந்தேன். நீங்கள் ஹோரஸ் கூட உங்களுக்கு சில இடங்களில் பிச்சோடு எடுத்து கொடுத்தாங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டிருந்தாலும் வந்திருக்கலாம். தொடர்ந்து பாடி பழகுங்க. ஓகே ஸ்டான்லி அண்ணா, பயன்றது அவங்க இன்ன வரைக்கும் விட்டு போகல. இங்கே வந்தோடனே அந்த அவங்கள அறியாத ஒரு பயன் நடுக்கம் எல்லாம் மாறி போயிடுது. இதனால் வந்து நீங்கள் தான் பாதிக்கப்படுறீங்க. பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன். பரத்வாஜ் சார், நல்லா முயற்சி பண்ணீங்க, ஆனால் நிறைய இடத்துக்கு ஒரு தப்பு நடந்தது. இனிமேல் வந்து நல்லா பாடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே அம்சதனி அக்கா, அவங்களோட பாயிண்ட்ஸ் 3. ஓகே ஸ்டான்லி அண்ணா 3. ஓகே 6 பாயிண்ட்ஸ். டீம் லீடர் பஃபானா சொல்லுங்க. இது பயம் இல்லை நிவேதினியில, நிவேதினி பயம் போயிடுச்சு. அவக்கு ஒரு தொண்டையில் ஒரு பிரச்சனை இருக்குது. பாடும் பொழுது அந்த தாள கட்டுக்கு சரியாக பாடினேன். இவர்கிட்ட இருக்கிற பிரச்சனையை வந்து இந்த பயம் அது இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். எவ்வளோ தான் சொன்னாலும் இல்லை இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ளேயும் கூட அந்த ஹை நோட் போகக்குள்ள க்ராக் ஆகுறது இருக்குது. அந்த இந்த இப்போ நடந்தது இப்போ நடந்தது அந்த டைமில் ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ளேயும் வரும். நாங்கள் இப்போ பார்க்க போகிறது யார் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக், அதை பார்க்கலாம். பரத்வாஜ் சார் சொல்லுங்க, யார் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? ரஷிகா தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக். வாங்க ரஷிகா, பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக் நீங்கள் தான். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சொல்லுங்கள். இதுதான் முதல் தடவை. ஓகே ரஷிகா, இன்னொரு கேள்வி, யார் இந்த பாடலை வந்து சூஸ் பண்ணது? அம்மா. அம்மா. ஸோ அம்மாவோட செலெக்ஷன் எப்போவுமே வந்து குழந்தைக்கு தப்பாக இருக்காது. ஓகே அம்மா, ரொம்ப அழகாக வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருங்க பாடல். ஆல் தி பெஸ்ட் ரஷிகா. தேங்க்யூ. நம்ம வந்து கடந்த வாரங்களில் ஆரம்பித்த இந்த கிளாசிக்கல் ரவுண்ட் வந்து ஒவ்வொரு வாரம் அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அதாவது 20 போட்டியாளர்கள், ஓகே 20 போட்டியாளர்கள், 5-5 பேர் படி எங்களுடைய இந்த கிளாசிக்கல் ரவுண்டில் ஒவ்வொரு எபிசோட்லையும் பாடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10 பேர் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா 2 பேர் எலிமினேட் ஆகுறாங்க. இது வந்து போன வாரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 பேர் எலிமினேட் ஆகி போயிட்டாங்க. இந்த எபிசோட் ஆரம்பிச்சிருக்க 5 பேரோட அடுத்த வாரம் 5 பேர் பாட போகிறாங்க. அவங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறமா தான் தெரியும் இந்த புள்ளிகளின் அடிப்படையில் 2 பேர் எலிமினேட் ஆகிறாங்களா இல்லைனா 3 பேர் எலிமினேட் ஆகிறாங்களா அப்படின்ற விஷயம் பார்க்கலாம். அது எல்லாமே வந்து எங்களுடைய லீடர் பரத்வாஜ் சாரோட பாயிண்ட்ஸில் தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்க. முதல்ல நாங்கள் வந்து எங்களுடைய ஜட்ஜஸுக்கு நன்றிகள் சொல்லிடலாம். பரத்வாஜ் சார் மிகவும் நன்றி 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 நன்றி. ஓகே நாம எங்களோட அடுத்த ஜட்ஜுக்கு வந்து நன்றி சொல்லிடலாம். அம்சதுனி அக்கா நன்றி. நன்றி. வணக்கம். ஓகே அடுத்த ஜட்ஜ் நம்மளோட ஸ்டான்லி அண்ணா, நன்றி வணக்கம். நன்றி தர்ஷன். ஓகே அதாவது எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது, வேர்த்து கொட்டுது, எல்லாரும் சீரியஸாக இருக்கீங்க. ஓகே இப்போ நாங்கள் வந்து டீம் லீடர்ஸுக்கு நன்றி சொல்லிடலாம். ஆ கிளாஸ் அப்படி கெத்தா போட்டுறாரு நம்மளோட தயாபரன். ரோயண்ணா நன்றி. நன்றி. மனோஜனா நன்றி. தேங்க்யூ. பாப்பா அண்ணன் நன்றி. தயாபரன் அண்ணா நன்றி. ஓகே இன்றைய நிகழ்ச்சியிலையும் வந்து நான் சொல்லி கொடுத்த மாதிரியே இந்த மேடையை இசை மூலமாக அதிர வைத்த நம்மளோட விசாரத ரத்னம் ரத்னதுரை அண்ணா அவர்களுக்கும் அவருடைய தலைமையிலான ரிதம் ஸ்டார்ஸ் இசை குழுவினருக்கும் எங்களுடைய நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். சரி எனக்கு தெரியுது நீங்கள் எல்லாரும் என்ன மிஸ் பண்ண போறீங்க, என்னோட ஆளுமையை வந்து மிஸ் பண்ண போறீங்க. பரவாயில்ல, அடுத்த எபிசோட்ல வந்து உங்களுக்காக இன்னொரு எபிசோட நான் பண்ணி கொடுக்குறேன் சரியா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற போகும் நான் உங்கள் தர்ஷன். இது சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை. Fantastic.